இன்னைக்கு நான் உங்ககிட்ட சொல்ல போற கதை தமிழ் தெலுங்கு மலையாளம் இந்தின்னு இந்த நாலு இண்டஸ்ட்ரியும் புரட்டி போட்ட ஒரு பர்சனுடைய கதை தான். சில்க் ஸ்மித்தா. நம்ம நிறைய பேருக்கு ஒரு கவர்ச்சி நடிகையாக மட்டும்தான் இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா அவங்க அந்த இடத்துக்கு வரதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க அப்படின்றத இந்த படத்துல சொல்லியிருப்பாங்க. முக்கியமா ஒரு காலத்துல தமிழ் சினிமா ஓடினதுக்கான முக்கியமான காரணமாவே நம்ம சில்க் ஸ்மித்தா தான் இருந்திருக்காங்க. அவங்களுடைய பாட்டு கேட்கறதுக்கோ அவங்க ஸ்கிரீன்ல வர ஒரு 10 நிமிஷத்தை பாக்கிறதுக்குமே டிக்கெட் எடுத்துட்டு போன நிறைய ஆடியன்ஸுங்க இருக்காங்க. ஆனா அப்பேற்பட்ட சில்க் ஸ்மித்தா தூக்க மாத்திரை போட்டு தற்கொலை பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்றாங்க. அவ்வளவு பீக்கா இருந்த ஒரு பர்சன் எதுக்கு இந்த மாதிரி கொடூரமான முறையில தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அப்படின்றத சொல்ற ஒரு படம் தாங்க இது. நம்ம எல்லாருக்குமே ஒரு கேள்வி இருக்கும், அது ஏன்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த படத்தோட கதையை ஃபுல்லா கேளுங்க. அண்ட் பை தி வே, நான் கவின், நீங்க பாக்குறது எஃப் லிம்பை. டர்ட்டி பிக்சர் 2011 ரிலீஸ் ஆன ஒரு ஹிந்தி மூவி தாங்க இது. இந்த படம் தமிழ்லயும் அவைலபிளா இருக்கு. இந்த படத்தை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஹாட் ஸ்டார்ல பாருங்க. நம்ம சில்க் ஸ்மித்தாவுடைய சின்ன வயசை காமிக்கிறாங்க. அவங்க வீட்டு கூரை மேல ஏறிக்கிட்டு நம்ம மட்டும் இந்த ஊரை தாண்டி போயிட்டோம்னா ஒரு பெரிய சிட்டி நம்மளை நோக்கி இருக்குல்ல அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. அங்கெல்லாம் போக கூடாது, அங்கெல்லாம் சினிமாக்காரங்க அதிகமா இருப்பாங்க, அங்கெல்லாம் போனா நீ கெட்டு போயிடுவ அப்படின்ற மாதிரி நம்ம சில்க் ஸ்மித்தா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பட் நம்ம சில்கோட மனம் என்னமோ அது மேலதாங்க இருக்கு. நம்ம சில்கோடைய உண்மையான பேரு ரேஷ்மா. இப்ப அப்படியே காலங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா போகுதுங்க. இப்ப நம்ம ரேஷ்மாவும் கொஞ்சம் கொஞ்சமா வளரதும் செய்யறாங்க. இப்ப அவங்க அம்மா விட்டு கொஞ்சம் விளங்கி வந்து ஒரு லேடி டீ கடை வச்சிருப்பாங்க. சோ அவங்க கூட சேர்ந்து வேலை பார்த்துக்கிட்டு அவங்கள தன்னோட அம்மா மாதிரி நினைச்சுக்கிட்டு அந்த ஊர்ல கெல்லாட்டா பண்ணிக்கிட்டு சுத்திட்டு இருக்கிற ஒரு வால் பொண்ணுதான் நம்ம ரேஷ்மா. இவ்வளவு வயசாகியும் அவங்களுக்கு சினிமா மேல இருக்க மோகம் அதிகமாயிட்டேதாங்க இருக்கு. அந்த ஊரோடைய ஒரு பெரிய நடிகர் மேல நம்ம ரேஷ்மாக்கு அப்படியே ஒரு ஆசை. ஒரு நாள் உன கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் நம்ம ரேஷ்மா சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க ஊர்ல ஏதோ ஒரு ஷூட்டிங் நடக்குதுங்க. சரி ஓகே, நம்மளும் போய் கலந்துகிட்டு எப்படின்னா நடிக்கிற சான்ஸ் கேட்ட வேண்டியதான்னு அந்த இடத்துக்கு போய் எனக்கு நடிக்க சான்ஸ் கொடுக்குறீங்களா அப்படின்ற மாதிரி அங்க இருக்கிற ஒரு டைரக்டர்கிட்ட கேக்குறாங்க. அவருமே நம்ம ரேஷ்மாவை மேல கீழே பார்த்துட்டு உன் மூஞ்சிக்கெல்லாம் நடிப்பு ஒரு கேடா அப்படின்ற மாதிரி அவளும் அந்த இடத்துல இருந்து வெளியே அனுப்பிடுறாங்க. வெளியே அனுப்புறது மட்டும் இல்லாம செலவுக்கு வச்சுக்கோன்னு சொல்லிட்டு ஒரு 5 ரூபாயும் கொடுத்து அனுப்புறாங்க. என்ன இவன் எவ்வளவு கேவலமா ட்ரீட் பண்ணிட்டானே, நம்ம என்ன அவ்வளவு அசிங்கமாவா இருக்கும்னு சொல்லிட்டு ரொம்ப சோகமா நடந்து போயிட்டே இருக்கும் போதோ இவங்க ஒரு நடிகருக்கு ஃபேனா இருப்பாங்க பாத்தீங்களா, அந்த நடிகரோட படம் ஒரு தியேட்டர்ல ஓடிக்கிட்டு இருக்கு. அவரு கொடுத்த 5 ரூபாயில இவங்க அந்த படம் பார்க்க போயிடுறாங்க. அந்த படம் பார்க்கும் போது வேற பக்கத்துல ஒரு ஆள் உட்காந்து நம்ம ரேஷ்மாவை ரொம்ப தப்பாத்தோட ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம 50 ரூபாய் கொடுத்து நைட்டு வர முடியுமா அப்படின்ற மாதிரி நம்ம ரேஷ்மா கிட்ட கேக்குறாங்க. ஆனா நம்ம ரேஷ்மா அந்த இடத்துல ஒரு விஷயத்தை யோசிக்கிறாங்க. அந்த ஆள் என் மூஞ்சியே சரியில்லைன்னு சொன்னா இவன் என்னன்னா என் மூஞ்சிக்கு 50 ரூபாய் கொடுத்து நைட்டு வரியான்னு கேக்குறான். அப்பனா நம்ம கிட்ட ஏதோ ஒரு டேலண்ட் இருக்குன்னு சொல்லி அந்த 50 ரூபாவை எடுத்துக்கிட்டு அவனை அசிங்க அசிங்கமா திட்டிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இப்ப அடுத்த நாள் ஒரு ஷூட் போய்கிட்டு இருக்குங்க. ஒரு ஃபேமஸான ஒரு டைரக்டர் இருக்காரு, அவருதான் டைரக்டர். அவர் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் கிட்ட கொடுத்து அந்த சாங் எடுக்க சொல்லியிருக்காங்க. அந்த இடத்துக்கு நம்ம ரேஷ்மாவும் போறாங்க. நேத்து அவர்கிட்ட ஒரு 5 ரூபாய் கொடுத்து அமிச்சாரு, அந்த ஆள் வேற அந்த இடத்துல இருக்கான். என்கிட்ட ஏதோ ஒரு டேலண்ட் இருக்கு, ஒரே ஒரு வாட்டி மட்டும் என்ன டான்ஸ் ஆட விட்டு நான் என்னோட திறமையை காமிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல அந்த டான்ஸ் ஆட வேண்டிய பொண்ணு வராதனால நம்ம ரேஷ்மாவை ஒரு உதவி டான்ஸரா போடுறாங்க. அந்த இடத்துல போயிட்டு அவங்க கண்ணா பின்னான்னு பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. அங்க இருக்க எல்லாருமே பார்த்து பயங்கரமா வியக்குறாங்க. முக்கியமா கேமராமேன் அங்க இருக்க எல்லா ஆர்டிஸ்டையுமே ஃபோக்கஸ் பண்றதை விட்டுட்டு நம்ம ரேஷ்மாவை ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஷாட் உண்மையாலே ரொம்ப சூப்பரா வந்துருதுங்க. இப்ப அந்த ஷாட்டை எடிட் ரூமுக்கு கூட்டு வரும்போது அந்த படத்துடைய டைரக்டர் வந்து பாக்குறாரு, என்னயா எவ்வளவு கேவலமா எடுத்து வச்சிருக்கீங்க, இந்த பொண்ணு யாரு, எவ்வளவு கேவலமா வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அந்த ரீலையே தூக்கிடுறாரு. ஆனா நம்ம ரேஷ்மாவை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு படத்துல நடிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் பெருமையாவே இருக்காங்க. அதே மாதிரி அந்த படமும் ரிலீஸ் ஆகுதுங்க. படத்துக்கு சம கூட்டம் வருது, நம்ம ரேஷ்மாவுமே வந்து படம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு டீ கடையில ஒரு அம்மா கூட வேலை செய்வாங்க பாத்தீங்களா, அவங்கள கூட்டுக்கிட்டு அந்த தியேட்டருக்கு போறாங்க. அங்க உட்காந்து பார்த்தா அவங்களோட சீன் சுத்தமா வரவே இல்லைங்க. அவங்க பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க, என்னடா இது, நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு நடிச்சோமே இப்ப எதுவுமே வரலையான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு செகண்ட் ஒண்ணுமே புரியலீங்க. அதுல சோகமாயி இதுக்கப்புறம் நடிப்பே வேணாம்னு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இன்னொரு பக்கத்துல கொஞ்ச நாள் போக போக அந்த படம் ரொம்ப கேவலமா ஓடுதுங்க. கிரிட்டிக்ஸ் மத்தியில நல்ல படம் அப்படின்ற மாதிரி பேர் வந்தாலும் கமர்ஷியலா அந்த படம் சுத்தமா சக்சஸே ஆகலங்க. அந்த படத்துடைய ப்ரொடியூசருமே ஏன் இது மாதிரி படமா எடுத்து எங்களை கொல்ற அப்படின்ற மாதிரி அந்த டைரக்டர் கிட்ட சண்டை எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்ப அங்க இருக்கிற எடிட்டர் சார் டைரக்டர் ஒரு பாட்டை தூக்கிட்டாரு, அந்த பாட்டை வேணா வச்சு அந்த படம் ஓடணும் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஐடியா சொல்றாங்க. எங்க அந்த பாட்டை போட்டு காமி அப்படின்ற மாதிரி போட்டு பார்க்கும் போதுதான் அதுல நம்ம சில்க் ஸ்மித்தா ஆடின அந்த போர்ஷன் எல்லாம் பார்த்து அந்த ப்ரொடியூசர் பயங்கரமா வேகிறாருங்க. அட பாவி, படத்துடைய கருவே இங்கதானே இருக்கு, இதை போய் தூக்கிட்டீங்க, இதை வச்சாதான படமே ஓடும் அப்படின்னு சொல்லிட்டு அதை அந்த டைரக்டரோட பர்மிஷன் கூட இல்லாம அந்த ப்ரொடியூசர் அந்த படத்தை சேர்த்து விட்டுறாரு. அதுக்கப்புறம் பாக்கணுமே அந்த படத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமா கூட்டம் வர ஆரம்பிக்குதுங்க. ஒரு 2-3 நாள்ல பயங்கரமா ஹவுஸ்ஃபுல் ஷோஸ் எல்லாம் ஓட ஆரம்பிச்சிருது. அந்த காலத்துல எல்லாம் நிறைய படங்கள்லாம் லேட் பிக்கப் ஆகும். இப்ப எல்லாம் எல்லா படமும் ஒரு வாரம் தான் ஓடுது. அப்பெல்லாம் ஒரு வாரத்துக்கு அப்புறம் தான் ஒரு படம் பிக்கப் ஆகி 100 நாள் 200 நாள் எல்லாம் ஓட ஆரம்பிக்கும். அந்த மாதிரி பிக்கப் ஆகி தான் நம்ம சில்க் ஸ்மித்தா நடிச்ச
அந்த படம் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனா இந்த விஷயம் எல்லாம் நம்ம செல்க்கு தெரியவே தெரியாதுங்க. இன்னொரு பக்கத்துல அந்த ப்ரொடியூசருமே அந்த பொண்ணுனால்தான் என் படமே ஓடுது, அந்த பொண்ணை போட்டு நிறைய படம் எடுக்க போற அப்படின்ற மாதிரிலாம் அந்த பொண்ணு யாருன்னு கண்டுபிடிங்கன்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் கவனிச்ச ஒரு பையன், அவன் ஆக்சுவலி நம்ம செல்கோட படம் எல்லாம் பார்த்துட்டு ரொம்ப வெறியா இருப்பான். அவனுமே ரேஷ்மா கிட்ட போயிட்டு என்கிட்ட 100 ரூபாய் இருக்கு, நம்ம ரெண்டு பேரும் நைட்டு ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறான். நம்ம ரேஷ்மா பயங்கரமா டென்ஷன் ஆயிட்டு எவ்வளவு தைரியம் இருந்தாலும் இது மாதிரிலாம் கேட்பன்ற வந்து அடிக்கவே வரா. அந்த சமயத்துல உங்களுடைய படத்தை பார்த்தேன், அதுக்கப்புறம் நான் உங்களோட ஃபேன் ஆயிட்டேன், அதுக்கப்புறம் உங்ககிட்ட நெருங்கணும்னு பார்த்தேன்ற மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கா. என்ன வளர்ற, என்னோட படமே ரிலீஸ் ஆகல, என்னோட சீரிய தூக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு அந்த இடத்துல கண்டுக்காம நம்ம ரேஷ்மா உள்ள போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த ப்ரொடியூசர் இருக்காரு பாத்தீங்களா, அவரு எப்படியோ நம்ம ரேஷ்மாவோட அட்ரஸ் எல்லாம் தேடி கண்டுபிடிச்சு நம்ம ரேஷ்மாவோட வீட்டுக்கே வந்துடுறாரு. அவருமே நம்ம ரேஷ்மா கிட்ட இந்த சீன் எல்லாம் ஆட் பண்ணிட்டோமான்ற மாதிரி சொன்னோம்னா அவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அது மட்டும் இல்லாம உன்னை இதுக்கப்புறம் நிறைய படத்துல நான் போட போறேன் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம ரேஷ்மா கிட்ட சொல்றாங்க. அவங்களுக்கு அந்த விஷயம் எல்லாம் ஒண்ணுமே புரியல. அந்த ப்ரொடியூசர் கூட நம்ம ரேஷ்மாவோட அழகுல மயங்குறாரு. நான் உங்ககிட்ட வந்து பேசி 1 hour கூட ஆகல, அதுக்குள்ள உன்னோட அழகுல என்ன மயக்க வச்சுட்டேன், இதுக்கப்புறம் உன்னோட பேர் ரேஷ்மா இல்ல, இதுக்கப்புறம் உன்னோட பேர் சில்க் அப்படின்னு சொல்லிட்டு அவரு தான் நம்ம ரேஷ்மாக்கு சில்க் அப்படின்ற ஒரு பேரையும் வைக்கிறாங்க. இப்படியே ரேஷ்மா கொஞ்சம் கொஞ்சமா நடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு கட்டத்துல இவங்க ஒரு பர்சனுக்கு பயங்கரமா ஃபேனா இருப்பாங்க பாத்தீங்களா, அவர் கூட சேர்ந்து நடிக்கிற ஒரு சந்தர்ப்பம் வருதுங்க. அவர் கூட வேற டான்ஸ் வேற ஆடணும், நம்ம ரேஷ்மா பயங்கரமா சொதப்பவே செய்யறாங்க. அந்த ஆக்டர் வேற பாக்கிறதுக்கு ரொம்ப பந்தவா இருக்காரா, எது வந்தாலும் சிங்கிள் டேக்ல ஓகே பண்ற ஆக்டர் போல இருக்கு. இவங்க நிறைய டேக் எடுக்கிறதுனால சுத்தமா அவருக்கு செட்டே ஆகல. அவர் பேக்கப்னு சொல்லிட்டு கேரவேன்ல போய் உட்காந்துறாரு. அதுக்கப்புறம் அவரை கூல் பண்றதுக்கு நம்ம ரேஷ்மா அவங்களோட கேரவேன் போயிட்டு, நான் உங்களோட பெரிய ஃபேனு, அதனாலதான் எனக்கு கை கால் எல்லாம் நடுங்கிடுச்சு, அது மட்டும் இல்லாம நான் உங்களை ஒரு பக்கம் பயங்கரமா லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அவங்க கூட நெருங்கி பழக ஆரம்பிக்கிறாங்க. அப்படி நெருங்கி பழகி அந்த ஆக்டரை திரும்பி அந்த ஷாட்ல நடிக்கிறதுக்கு கூட்டு வராங்க. இதெல்லாம் பார்த்து அந்த படத்துடைய ப்ரொடியூசர் பயங்கரமா சந்தோஷப்படுறாரு, எப்படி அந்த ஷூட்டிங் நல்லபடியாகவும் முடியுதுங்க. இந்த மாதிரி ஒரு டைம்ல அந்த படமும் ரிலீஸ் ஆகுதுங்க. நம்ம சில்கும் அந்த படம் பார்க்கலாம்னு சொல்லிட்டு தியேட்டருக்கு போறாங்க. அந்த தியேட்டர்ல சுத்தமா கூட்டமே இல்லைங்க. ஒரு கட்டத்துல இவங்களோட பாட்டு ஆரம்பிக்க போது அப்ப நிறைய பேர் வராங்க, அந்த பாட்டை பாக்குறாங்க, பயங்கரமா ரசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த பாட்டு முடிஞ்சவனா அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறாங்க. சோ இதை பார்த்த உடனே நம்ம ஏதோ வாழ்க்கையில ஜெயிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு உணர்வு நம்ம சில்க்கு கிடைக்குது. ஒரு கிரிட்டிக் பண்ற ரைட்டர் இருக்காங்க, அவங்க நம்ம சில்க்கு கூட நடிச்சாரே ஒரு ஹீரோ, அவர்கிட்ட போயிட்டு நம்ம சில்க பத்தி நிறைய விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு கண்டபடி அசிங்க அசிங்கமா நம்ம சில்க பத்தி எழுதி வச்சிருக்காங்க. அடுத்த நாளுமே அந்த கேரவேனுக்கு அந்த ஹீரோவை பக்கத்துக்கு நம்ம சில்க்கு போறாங்க. நேத்து தியேட்டர்ல நடந்த சம்பவத்தை பத்தி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவரு அந்த புக் எடுத்து உன்னை பத்தி அசிங்க அசிங்கமா எழுதிருக்காங்க அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. பட் அவ அந்த எழுத்துக்கள் எல்லாம் பார்க்காம அதுல அவளுடைய போட்டோ போட்டிருக்காங்க. இந்த போட்டோல நான் அழகா இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த போட்டோவை பார்த்து ரசிச்சுக்கிட்டு அந்த பேப்பரையே எடுத்து வச்சுக்கிறான். இந்த மாதிரி கட்டத்துல தாங்க அந்த டைரக்டர் வராரு. அதாவது சில்க வந்து ஃபர்ஸ்ட் படத்துல ஒரு பாட்டுக்கு டான்ஸ் ஆட வச்சிருப்பாரு பாத்தீங்களா, ஒரு டைரக்டர். அவர் அங்கிட்டு வந்துட்டு அடுத்து நான் ஒரு வேர்ல்டு லெவல்ல ஒரு மூவி எடுக்க போறேன், நீங்க தான் ஹீரோ அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த மூவி நல்லபடியா நான் எடுக்கணும், அதனால சில்கெல்லாம் நடிக்க வைக்க முடியாது, அவள மாதிரி ஒரு சீப்பான பொண்ணை நடிக்க வச்சா எனக்கு தான் இமேஜ் போகும்ன்ற மாதிரி நம்ம சில்க் முன்னாடியே ரொம்ப அசிங்கமா பேசிடுறாரு. அதுக்கப்புறம் சில்க் அங்கிருந்து வெளியே போயிடுறாங்க. இந்த ஹீரோவுமே உன்னோட கதையெல்லாம் சுத்தமா சரியில்லை, அதனால என்னால் நடிக்க முடியாதுன்ற மாதிரி திமுறா சொல்லிடுறாங்க. அந்த டைரக்டர் அங்கிருந்து கோச்சிக்கிட்டு நம்ம சில்க் கிட்டமே வந்து பயங்கரமா சவால் விட்டு இந்த இண்டஸ்ட்ரியில யார் ஜெயிக்கலாம் இதுக்கப்புறம் பாத்துடலாம் அப்படின்ற மாதிரி அங்கிருந்து கிளம்புறாரு. சோ இப்ப அந்த டைரக்டருக்கும் நம்ம சில்க்குக்கும் இடையில ஒரு பெரிய போட்டியே கிரியேட் ஆகுதுங்க. இப்படியே தொடர்ந்து படங்கள் எல்லாம் நடிச்சு இப்ப நம்ம சில்க் ஒரு உச்சத்துல இருக்காங்க. இங்க என்ன படம் ரிலீஸ் ஆனாலும் நம்ம சில்கோட பாட்டு இல்லாம சுத்தமா ரிலீஸ் ஆகாது. சோ அந்த மாதிரி ஒரு நிலைமையில நம்ம சில்க் வந்துடுறாங்க. அப்படியான ஒரு டைம்ல தான் ஒரு மேகசின்ல இருந்து போன் பண்ணி நம்ம சில்க பத்தி இன்டர்வியூ எடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவங்க குளிக்கும் போது ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாங்க. அந்த விஷயம் பயங்கரமா ஹாட்டா போயிட்டு அந்த டைம்ல ஊர்ல இருக்க எல்லாருக்குமே இப்படி இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க, இப்படி இன்டர்வியூ கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமா ஃபேமஸ் ஆக செய்யுது. அப்படியே நம்ம சில்க் இப்போ ஒரு பெரிய வீடியோ கட்டிடுறாங்க. அவங்க ஒரு கடையில வேலை பார்த்துட்டு இருப்பாங்கல்ல, அங்க ஒரு அம்மா இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்கள கூப்பிட்டு அந்த பெரிய வீட்டுக்கு போயிட்டு அவர் செட்டில் ஆகவே செய்யறான். அண்ட் இந்த விஷயங்கள்லாம் இன்னொரு பக்கத்துல நம்ம டைரக்டர் இருக்காரு பாத்தீங்களா, அவருக்கு சமகாண்டாகுதுங்க. நம்மளை விட சில்க் பயங்கரமா வளர்ந்துகிட்டே இருக்கா, நம்ம நல்ல படத்தை கொடுக்கணும் பாக்குறேன், அதை யாருமே பார்க்க மாட்டாங்க, இது மாதிரி செக்ஸ மையமா வச்சு எடுக்கிற ஒரு படத்தை பயங்கரமா பாக்குறாங்களேன்னு சொல்லிட்டு நம்ம சில்க்கு மேல இருக்க கோவம் அவருக்கு அதிகமாகிட்டே இருக்குங்க. என்னதான் ஆனாலும் அந்த பெரிய ஆக்டர் ஒருத்தர் இருக்காரு பாத்தீங்களா, அவங்கள நம்ம சில்க் ஒண்ணுமே இல்லாத சமயத்துல இருந்து இப்ப வரைக்கும் லவ் பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க. அவருக்கு கல்யாணம் ஆயிருக்கும், பட் இருந்துமே நம்ம சில்க் அவங்க மேல ஆசைப்பட்டிருப்பாங்க. ஒரு நாள் இந்த குதிரை எல்லாம் மந்தைய விடுவாங்க பாத்தீங்களா, அந்த இடத்துக்கு போறாங்க. அந்த ஆக்டரும் அந்த இடத்துக்கு வராரு. நம்ம சில்க்குமே அந்த ஆக்டர் கிட்ட போய் நெருங்கி பேசுறாங்க, இந்த இடத்துக்கு எல்லாம் டீசென்டான பொண்ணுங்க வராது, எனக்கு ஒய்ஃபுக்கு தெரிஞ்சு நிறைய பொண்ணுங்களாம் இங்க இருக்காங்க, அதனால தயவு செஞ்சு என்கிட்ட இது மாதிரிலாம் பழகாதுன்னு சொல்லிட்டு அவங்கள அவாய்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. அது மட்டும் இல்லாம அங்க இருக்க நிறைய லேடிஸ் எல்லாம் வந்து நம்ம சில்க பார்த்து ஒரு மாதிரி ஏடாகுடமா பேச ஆரம்பிச்சிடறாங்க. அப்பதான் அந்த இடத்துக்கு ஒரு பர்சன் வராங்க, அவன் நம்ம சில்க கூட நல்ல விதமா பேசுறான். அது மட்டும் இல்லாம நம்ம சில்கும் போயிட்டு ஒரு குதிரை மேல பந்தயம் கட்டுறாங்க. அந்த குதிரை இது வரைக்கும் ஜெயிச்சதே இல்ல, ராசி இல்லாத ஒரு குதிரை அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. அந்த குதிரையோட ஓனர் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம சில்க கிட்ட நல்லா வந்து பேசினானே அந்த பையன் தாங்க. குதிரை மேல பந்தயம் கட்டின ஒண்ணு அந்த குதிரை கிட்ட போய் ஏதோ ஒன்னு பேசிட்டு வந்து எல்லாரு கூட நிக்கிறாங்க. ஒரு கட்டத்துல உங்க பந்தயம் கட்டின குதிரை ஜெயிக்கவே செஞ்சிருதுங்க. அங்க இருக்க எல்லாருமே பயங்கரமா வியந்து போறாங்க. அந்த
பர்சனுமே வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு அது என்னோட குதிரை தான், அந்த குதிரை இது வரைக்கும் ஜெயிச்சதே இல்ல, ஆமா நீங்க அந்த குதிரை கிட்ட போயிட்டு ஏதோ சொன்னீங்களே என்ன சொன்னீங்கன்ற மாதிரி கேட்கும் போதோ அந்த குதிரை என் பக்கத்துல நிக்கும் போது கீழே பாத்துக்கிட்டு இருந்தது. இது வரைக்கும் சில்க்கு பக்கத்துல வந்தா யாரு கீழே பார்த்தது இல்ல, மேலதான் பாப்பாங்க, நீயும் மேல பாருன்ன மாதிரி சொன்னேன். அதுக்கப்புறம் மேல பார்த்து கரெக்டா ஓடிச்சு போல அந்த குதிரை ஜெயிச்சிச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே அங்க இருந்து போயிடுறாங்க. இப்படியே நைட் ஆகுதுங்க. நைட்டு அந்த பெரிய ஆக்டர் இருக்காரு பாத்தீங்களா, அவருடைய கெஸ்ட் ஹவுஸுக்கு நம்ம சில்க்கு போறாங்க. அந்த இடத்துல அவங்க ரெண்டு பேருமே கொஞ்சம் க்ளோஸா இருக்காங்க. அந்த மாதிரி சந்தர்ப்பத்துல அந்த ஆக்டரோட மனைவி இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க டோர் தட்டிட்டு உள்ள வந்துடுறாங்க. நம்ம சில்க்குமே அங்க இருக்க ஒரு பாத்ரூம்ல போய் ஒளிஞ்சிக்கிறாங்க. அந்த ஆக்டர் அந்த இடத்துல அவங்களோட மனைவி கூடயும் க்ளோஸா இருக்க ஆரம்பிக்கிறாரு. இதெல்லாம் ஒரு ஓரத்துல இருந்து நம்ம சில்க்கு பார்த்து பயங்கரமா கதறி அழுகுறாங்க. என்னதான் ஆனாலும் ஒரு பக்கத்துல இருந்தா அந்த ஆக்டரை நம்ம சில்க்கு லவ் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க, இவரு நம்மள பயங்கரமா யூஸ் பண்ணிக்கிறாரு அப்படின்ற ஒரு விஷயம் அந்த இடத்துல தான் நம்ம சில்க்கு புரிய வருது. அங்க இருந்து கோச்சிக்கிட்டு வெளியே போறாங்க. அந்த குதிரை பந்தயத்துல பார்த்து அந்த பர்சன் வர நிக்கிறான். அவங்க கிட்ட விசாரிக்கும் போது தான் தெரியுது அந்த ஆக்டரோட தம்பி தான் அந்த பர்சன் அப்படின்ற மாதிரி. அவங்க கூட கொஞ்ச நேரம் மனசு விட்டு பேசிக்கிட்டு என்னோட வீட்டுக்கு கூட்டு போக முடியுமான்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கூட இருந்திருப்பாங்க பாத்தீங்களா, அந்த வீட்டுக்கு போறாங்க. அந்த இடத்துல அவங்க அம்மா இருக்காங்க. ரொம்ப வருஷங்களுக்கு அப்புறம் அவங்க அம்மாவை பாக்கிறதுனால ரொம்ப சந்தோஷப்பட்டு அம்மான்னு பக்கத்துல போகும் போதோ நீ அந்த மாதிரி படத்துல நடிக்கிற பொண்ணு தானு சொல்லிட்டு அவங்க பேசாம கதவு முடிக்கிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. என்ன இது, அம்மா கூட நம்மள மதிக்க மாட்டாங்களே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம சில்க்குக்கு அந்த இடத்துல மனசெல்லாம் உடஞ்சி அங்க இருந்து கிளம்பி அப்படியே அவளோட வீட்டுக்கு வராங்க. அடுத்த நாள் ஒரு பெரிய அவார்ட் ஃபங்க்ஷன் நடக்குதுங்க. அந்த அவார்ட் ஃபங்க்ஷன்ல நம்ம சில்க்கும் கலந்துக்கிறாங்க, நம்ம சில்க்குக்கு ஒரு அவார்டும் கொடுக்குறாங்க. இந்த ஒரு பெரிய ஆக்டர் இருக்காரு பாத்தீங்களா, அவரு தான் அந்த அவார்டை நம்ம சில்க்கு கொடுக்குறாங்க. என்னதான் வெளித்தோட்டத்துல இருந்து நம்ம சில்கை பார்த்து எல்லாருமே கை தட்டினாலும் உள்ளுக்குள்ள நம்ம சில்கை பத்தி எல்லாருமே தப்பு தப்பா தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் எல்லாம் நம்ம சில்க்குமே புரியுது. அந்த ஆக்டருமே நம்ம சில்க்கு ஸ்டேஜ்ல ஏத்திட்டு ஒரு மாதிரி நக்கலா வேற பேசிடுறாரு போல. இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம சில்க்கு பயங்கரமா கோவப்பட்டு நான் உங்க எல்லாருக்கிட்டையும் ஒரு விஷயம் கேட்க விரும்புறேன், அது என்ன சில்க்கு சில்க்குன்னு சொல்லிட்டு எல்லாருமே என்னை பத்தி ரகசியமா ஏதோ ஒரு விஷயத்த பேசிக்கிட்டே இருக்கீங்க. நானும் உங்களோட இண்டஸ்ட்ரியில இருக்கிற ஒரு பொண்ணு தான், என்ன மட்டும் எல்லாரும் எதுக்கு வித்தியாசமா பாக்குறீங்க, இந்த சில்க்கு உங்களுக்கு எல்லாம் எப்படி தேவைப்படுவா, இந்த சில்கை பார்த்துட்டு உங்க மனைவி கூட போயிட்டு சந்தோஷமா இருக்கிறதுக்கு இந்த சில்க்கு தேவைப்படுவா, நீங்க குழந்தை பெத்துக்கிறதுக்கு இந்த சில்க்கு தேவைப்படுவா, உங்களுடைய அந்தரங்க விஷயம் எல்லாத்துக்குமே இந்த சில்க்கு தேவைப்படுவா, இது எல்லாமே பண்ணிட்டு வந்து என்னோட படத்தை காசு கொடுத்து எத்தனையோ வாட்டி பார்த்துட்டு இந்த இடத்துல வந்து எதுவுமே தெரியாத ஒரு நல்ல புள்ள மாதிரி உட்காந்துருப்பீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம சில்கு அங்க இருக்க எல்லாருமே கழுவி ஊத்திட்டு இங்க பாக்குறது தப்பு இல்லைன்னா நடிக்கிறதும் தப்பு இல்ல, எப்பா அவங்க எல்லாரும் பத்தி எனக்கு தெரியும், உள்ள ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியே பேசுறவங்க தானே, சரி நீங்களும் மாறாதீங்க நானும் மாற மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கம்பீரமா அந்த அவார்டு எடுத்துக்கிட்டு நம்ம சில்க்கு வெளியே போறாங்க. அப்ப அந்த இடத்துல அந்த பத்திரிகையில நம்ம சில்க பத்தி தப்பா எழுதினாங்கல்ல அவங்க இருக்காங்க, அவங்க நம்ம சில்க்கு கிட்ட வந்து இது வரைக்கும் நீ யோசிக்காம நிறைய விஷயங்களை பண்ணிக்கிட்டே இருந்த, அது வரைக்கும் உன்னோட பொழப்பு நல்லா ஓடிக்கிட்டு இருந்தது, இதுக்கப்புறம் நீ யோசிக்க ஆரம்பிச்ச, நீ பேச ஆரம்பிச்சிட்ட, நீ ரொம்ப யோசிச்சுனா உன்னோட பொழப்பே மாறி போயிடும் அப்படின்ற மாதிரி நம்ம சில்க்கு கிட்ட பயமுத்தவே செய்யறாங்க. நம்ம சில்க்குமே செகண்ட் ஹாஃப்ல மாறதுக்கு நான் என்ன சினிமாவா, இது சில்க்கு என்னைக்குமே மாற மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து திரும்பி கம்பீரமா போக ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் நம்ம சில்க் இன்னும் மாறலீங்க, அவங்களுக்கு தொடர்ந்து படங்கள் வரதான் ஆரம்பிக்குது. அந்த பெரிய ஆக்டரோட படத்திலேயே நடிச்சிட்டு இருக்கும் போது ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு அவங்க மனைவி வேற வந்துடுறாங்க. அவங்க கிட்ட கொஞ்சம் ஏடா கூடமா பேசி அவங்க புருஷனுக்கும் அவங்களுக்கும் ஒரு சின்ன சண்டையை வேற உருவாக்கி விட்டுறாங்க. போதா குறைக்கு அந்த பெரிய ஆக்டருடைய தம்பியை கூப்பிட்டுக்கிட்டு நைட்டு டேட்டிங் மாதிரியும் போறாங்க. நம்ம சில்க்கு கார் ஓட தெரியாது, சோ கார் ஓட சொல்லி கொடுக்க சொல்லி அவர் கூட ஜாலியா சுத்திக்கிட்டு இருக்காங்க. அதுல அவங்க ரெண்டு பேருக்கு இடையில ஒரு நல்ல நட்பு வருதுங்க. அது மட்டும் இல்லாம நம்ம சில்க்கு மேல அந்த பர்சனுக்கு ஒரு சின்ன ஆசையும் இருக்குதுங்க. நம்ம சில்க்கு போகும் போது பாசமா ஒரு கிஸ் பண்றாங்க. அதை நினைச்சுக்கிட்டு வீட்டுல நைட்டு ஃபுல்லாவே டான்ஸ் எல்லாம் ஆடிக்கிட்டு இருக்காரு. அண்ட் அப்படி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நெருங்கி அந்த பர்சன் கூட நம்ம சில்க்கு பழக ஆரம்பிக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு கட்டத்துல அந்த பத்திரிகையில வேலை செய்யற அந்த லேடி இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு போன் பண்ணி இது மாதிரி அந்த பெரிய ஆக்டரோட தம்பி கூட நான் இப்ப ரிலேஷன்ஷிப்ல இருக்கேன், அதெல்லாம் எடுத்து நியூஸா போடுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆக்சுவலி நம்ம சில்க்கு அந்த இடத்துல பழி வாங்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த நினைச்சிருப்பாங்க. அந்த ஆக்டர் ரொம்ப மோசமா நம்மள ட்ரீட் பண்றதுனால அவனோட தம்பியை லவ் பண்ற மாதிரி நடிச்சு நம்ம எப்படின்னா பழி வாங்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் இந்த நியூஸ் எல்லாம் ஸ்ப்ரெட் பண்ண வச்சிருப்பாங்க. சோ அது மாதிரி அந்த நியூஸும் ஸ்ப்ரெட் ஆகுதுங்க. அஃப்கோர்ஸ் இவங்க நெருங்கி எடுத்த போட்டோஸ் அந்த இடத்துல ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா நம்ம சில்கை பத்தி நிறைய தப்பான விஷயங்கள்லாம் அந்த பத்திரிகைக்காரங்க எழுதிடுறாங்க. சோ இதுக்காக நம்ம சில்க்கு பயங்கரமா காண்டாயிட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டு என்னன்னு கேட்டு வரலான்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு போனா அந்த இடத்துல ஒரு பார்ட்டி நடக்குது, உங்கெல்லாம் உள்ள விட முடியாது அப்படின்ற மாதிரி அங்க இருக்கவங்க எல்லாம் சொல்லிடுறாங்க. நம்ம சில்க்கு அந்த இடத்துலயே ரோட்ல வந்து உட்காந்து நீங்க என்னடா பார்ட்டி பண்றது, நான் பண்றேன்டா ரோட்ல பார்ட்டின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற எல்லாரு கூடயும் சேர்ந்து ஜாலியா போட்டோ எடுக்கிறது, அவங்க ஃபேன்ஸ் கூட எல்லாம் பேசுறதுன்ற மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதனால அந்த இடமே பயங்கரமா டிராபிக் ஆயிடுதுங்க. அந்த பத்திரிகைக்காரங்களே வெளியே வந்து பாக்குறாங்க, என்ன இவ இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. இன்னொரு பக்கத்துல அந்த பெரிய ஆக்டர் இருக்காரு பாத்தீங்களா, அவரும் அவரோட தம்பிய வந்துட்டு இருக்காங்க. என்ன நம்மள பாக்கிறதுக்கு நிறைய ஃபேன்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க போல இருக்கேன்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கும் போதோ தலைவா அது உங்களை பாக்கிறதுக்கு இல்ல நம்ம சில்க பாக்குறதுக்குன்னு சொல்லிட்டு ரோட்டுக்கு முன்னாடி பாக்குறாங்க. அவர் தம்பியுமே கீழ இறங்கி வந்து என்ன சில்கிங்க என்ன பண்ணிட்டு இருக்கன்ற மாதிரி கேட்கும் போது ஒன்னும் இல்ல அந்த லேடி பாக்குறாளா அவளை வெறுப்பேத்திக்கிட்டு இருக்கன்ற மாதிரி நம்ம சில்க்கு சொல்றாங்க. அப்பதான் அந்த பெரிய ஆக்டர் இருக்கிறதும் நம்ம சில்க்கு கவனிச்சு ஓ அவங்கள தானே வெறுப்பேத்தனா இப்ப இவனையும் வெறுப்பேத்துவோன்னு சொல்லிட்டு அவர் முன்னாடியே அவரோட தம்பியை கிஸ் பண்ண செய்யறாங்க. அது மூலியமா அவர் பயங்கரமா காண்டாகிறாரு. இதுக்கப்புறம் நம்ம சில்கை எப்படி
இந்த இண்டஸ்ட்ரியில இருந்து ஒழிச்சு கட்டணும் அப்படின்ற மாதிரி அவரும் முடிவு பண்றாரு. அப்படியே நாட்கள் போக போக நம்ம சில்க்கு கொஞ்சம் கொஞ்சமா இந்த குடிக்கிற பழக்கம் வருதுங்க. அதே மாதிரி நிறைய விஷயங்கள் லைட்டா மறந்துடுறாங்க. அவங்கள பத்தியான செய்திகள் எல்லாம் கொஞ்சம் உற்று நோக்க ஆரம்பிக்கிறாங்க. சோ அதனாலயே அவங்களுக்கு உள்ளுக்குள்ள நிறைய பிரஷர் கிரியேட் ஆகுது. அண்ட் இன்னொரு பக்கத்துல இந்த ஆக்டரோட தம்பி இருக்காரு பாத்தீங்களா, அவர் ஒரு டைரக்டர் ஆகணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிருப்பாரு. சோ அதுக்காக அவங்க அண்ணன் கிட்டே கதையெல்லாம் சொல்லி அந்த ஸ்டோரி பத்தி டிஸ்கஷன் எல்லாம் போயிட்டு இருக்கு. இப்படியான கட்டத்துல அவரோட கதையும் ஓரளவுக்கு ஓகே ஆயிடுதுங்க. அந்த படத்துடைய பூஜைக்காக எல்லாரும் ஒன்னா உட்காந்துருக்காங்க. அந்த மாதிரி கட்டத்துல அவருடைய அண்ணன் இருக்காரு பாத்தீங்களா, இந்த படத்துல கண்டிப்பா சில்க் நடிக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி அவங்க தம்பி கிட்ட ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லிடுறாங்க. அவருக்குமே பயங்கரமான ஷாக்கு, என்ன இது சில்க்கு மேல எவ்வளவு காண்டா இருக்காரு நம்ம அண்ணன் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டே இருக்கும் போது அந்த நேரத்துல நம்ம சில்க்குமே போன் பண்றாங்க. இப்பதான் சில்க் உன்னை பத்தி பேசிக்கிட்டு இருந்தாங்க, நீ இந்த படத்துல நடிக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு என்னோட அண்ணன் வந்து விருப்பப்படுறாரு, அதனால நான் அந்த படத்துல உன்னை சேர்க்க போறது இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதுக்கப்புறம் என்னோட வாழ்க்கையிலேயே உன்னை சேர்த்துக்கலாம்னு இருக்கேன் அப்படின்ற மாதிரியே நம்ம சில்க்கு கிட்ட சொல்றாங்க. நாளைக்கு என்னோட அப்பா அம்மா கிட்ட உன்னை இன்ட்ரோ பண்ணி வைக்கிறேன், நாளைக்கு எங்க வீட்டுல ஒரு பார்ட்டி இருக்கு, அந்த பார்ட்டிக்கு வந்துரு அப்படின்ற மாதிரி நம்ம சில்கை இன்வைட் பண்றாங்க. நம்ம சில்க்குமே அந்த இடத்துல ரொம்ப சந்தோஷப்பட்டு நம்ம வாழ்க்கை வேற ஒரு தளத்துக்கு போக போகுதுன்னு சொல்லிட்டு அந்த பார்ட்டிக்கும் போய் கலந்துக்கிறாங்க. அந்த இடத்துக்கு போனா நம்ம சில்க்கு மாதிரியே அந்த நேரத்துல ஃபேமஸா இருக்கிற நம்ம ஷக்கீலா இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க அந்த பார்ட்டிக்கு வராங்க. நம்ம ஷக்கீலா நல்லபடியா தான் வந்து நம்ம சில்க்கு கிட்ட பேசுறாங்க. ஆனா நம்ம சில்க்கு நம்ம ஷக்கீலா மேல ஒரு சின்ன கோவம் இருக்குங்க. ஏன்னா அவங்க இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்ததுல இருந்து இவங்களுக்கு வர வேண்டிய பட வாய்ப்புகள்லாம் அவங்களுக்கு போய்கிட்டு இருக்கும். ஓ நீ தான் அந்த புதுசா வந்திருக்க பொண்ணா, நீ ஒன்னும் சில்க் ஆயிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கொஞ்சம் திமுறாவே பேச ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேருக்கு இடையில யாரு நல்லா டான்ஸ் ஆடுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு போட்டி மாதிரி வருதுங்க. அதுல இவங்க ரெண்டு பேருமே டான்ஸ் ஆடுறாங்க. அதுல நம்ம சில்க் நம்ம ஷக்கீலாவை கீழே தள்ளிவிட்டு அவங்க ஜெயிக்கவும் செஞ்சிடறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த இடத்துல பயங்கரமா குடிச்சிட்டு ரகல பண்ணிட்டு அந்த பார்ட்டியில இருந்து பாதிலேயே விளங்கி போயிடுறாங்க. இதெல்லாம் ஒரு ஓரத்துல இருந்து நம்ம சில்கோடைய லவ்வர் அதாவது அந்த பெரிய ஆக்டரோட தம்பி இருக்காருல, அவரு பார்த்துட்டு பயங்கரமா டென்ஷன் ஆயிட்டு இந்த பொண்ணுலாம் நல்ல பொண்ணே இல்ல போல இருக்கு அப்படின்ற மாதிரி அவரு ஒரு பக்கத்துல புரிஞ்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் அவருமே நம்ம சில்கை மீட் பண்ணி இதுக்கப்புறம் என் லைஃப்லயே நீ வராதுன்னு சொல்லிட்டு ரோட்லயே ஒரு இடத்துல இறக்கி விட்டு போயிடுறாங்க. இப்ப நம்ம சில்க் பயங்கரமா குடிக்கிறாங்க. இந்த காலங்களும் கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டே இருக்கு. குடிச்சு குடிச்சு கொஞ்சம் கொஞ்சமா தொப்ப போடவே ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்களோட பட வாய்ப்புகளும் கொஞ்சம் கொஞ்சமா அவங்கள கைவிட்டு போயிட்டே இருக்குங்க. அந்த மாதிரி ஒரு கட்டத்துல நம்மளே ப்ரொடியூஸ் பண்ணி ஒரு படத்தை எடுக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம சில்க் முடிவு பண்றாங்க. அவங்களுடைய ப்ரொடியூசருமே தயவு செஞ்சு இந்த விஷயத்த மட்டும் பண்ணிடாத, ஓனா படம் எடுத்தா நீ இது வரைக்கும் சம்பாரிச்ச எல்லா காசையும் இழக்க நேரிடும் அப்படின்ற மாதிரி நம்ம சில்க்கு கிட்ட எவ்வளவோ சொல்றாரு. இருந்தாலும் பரவாயில்ல, நான் ஒரு சில்கா நடிக்க மாட்டேன், நான் ட்ரிபிள் ஆக்ஷன்ல நடிக்க போறேன் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம சில்க்கு சொன்ன உடனே சரி ஓகே அந்த படத்தை எடுத்துதான் பார்ப்போம்னு சொல்லிட்டு அவருக்குள்ளேயே ஒரு நம்பிக்கை வருதுங்க. அந்த சமயத்துல அந்த டைரக்டர் ஒருத்தர் இருப்பாரு பாத்தீங்களா, நம்ம சில்க கூட ஃபர்ஸ்ட் படத்துல இது மாதிரி பாட்டுக்கு டான்ஸ் ஆட விட்டாங்களே, அந்த படத்துடைய டைரக்டர் இப்போ ஒரு ட்ரிபிள் ஆக்ஷன்ல ஒரு படம் நடிச்சுக்கிட்டு இருக்காரு, அதாவது அவரே எடுத்து அவரே நடிக்க செய்யறாரு. சோ அந்த கதையை கொஞ்சம் உல்டா பண்ணி நம்ம சில்க்கு இன்னொரு பக்கத்துல அந்த படத்தை நடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதுல கொடுமை என்னன்னா இந்த ரெண்டு படமும் ஒரே நாள்ல ரிலீஸ் ஆகிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வருதுங்க. அதுல அந்த டைரக்டரோட படம் வழக்கத்துக்கு மாறா பயங்கரமா ஓடுது. இன்னொரு பக்கத்துல நம்ம சில்கோட படம் சுத்தமா ஓடலைங்க, பயங்கரமான ஃபிளாப் ஆயிடுது. இதனால நம்ம சில்க்கு மனசொடைஞ்சு போய் ஒரு பீச்ல வந்து தனியா உட்காந்துருக்காங்க. அந்த இடத்துக்கு அந்த டைரக்டரும் வராரு. அந்த டைரக்டருக்கு அந்த இடத்துல தான் ஜெயிச்சது கூட இல்லாம நம்ம சில்க தோக்கடிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி அந்த சந்தோஷம் தான் அதிகமா இருக்கு. நம்ம சில்க்குமே அதெல்லாம் பாத்துக்கிட்டு போனால் போகட்டும் போட அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. அடுத்த நாள் அந்த டைரக்டருக்கு தூங்கி எழுந்துக்கிறாருங்க. நைட்டு ஒரு பொண்ணு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிருப்பாங்க. அந்த பொண்ணு வந்து அந்த டைரக்டரை பச்சை பச்சையா கேக்குது, ஏன் இப்படிலாம் திட்டுற அப்படின்ற மாதிரி கேட்கும் போது நைட்டு ஃபுல்லாவே நீ என் கூட இருந்துட்டு இந்த சில்கோட பேரே சொல்லிக்கிட்டு இருந்த அப்படின்ற மாதிரி சொல்றா. சோ அந்த நேரத்துலதான் அந்த டைரக்டர் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம சில்க்கு மேல லவ்ல விழுந்துட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த ஃபீல் பண்றாரு. இதெல்லாம் கொண்டு போயிட்டு அந்த பத்திரிகையில ஒருத்தவங்க எழுதுவாங்க பாத்தீங்களா, அவங்க கிட்டயும் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு நாள் நம்ம சில்கோட வீட்டுக்கு போயிட்டு அவங்க கூட இப்ப கொஞ்ச நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கும் போறாங்க. வீட்டுக்கு போயிட்டு ரெண்டு பேரும் ஒன்னா உட்காந்து சரக்கடிப்போமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருமே ஒன்னா உட்காந்து தண்ணி அடிச்சுட்டு இருக்காங்க. அப்ப நம்ம சில்க் அவங்களுடைய பழைய போட்டோலாம் காமிச்சிட்டு அதை பத்தி நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க. உன்னை எனக்கு சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது, நீ உன்னோட உடம்ப காட்டியே எல்லா படத்தையும் ஓட வச்ச, அந்த இடத்துல ஒரு கதையே இல்ல, கதையே இல்லாத சினிமா சுத்தமா ஓடாது, ஆனாலுமே தண்ணி அடிச்சுட்டு பாக்கும்போது நீ ரொம்ப அழகா இருக்க அப்படின்ற மாதிரி அந்த டைரக்டர் நம்ம சில்க கொஞ்சம் கொஞ்சமா வர்ணிக்க ஆரம்பிக்கிறாரு. என்னதான் இத்தனை காலங்களா நம்ம சில்க ஒரு எதிரியா நினைச்சிருந்தாலும் அந்த நொடியில இருந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்ம சில்கோடைய பெரிய ரசிகராவே மாற ஆரம்பிக்கிறாரு. சரி எனக்கு தூக்கமா வருதுன்னு சொல்லிட்டு அந்த டைரக்டர் மேல சாஞ்சிக்கிட்டு அந்த நைட்டு தூங்கவும் செய்யறாங்க. சோ இப்படியே காலங்கள் திரும்பி போகிட்டே இருக்குங்க. இப்ப நம்ம சில்க் பயங்கரமா குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்கு பட வாய்ப்பு சுத்தமா இல்லைங்க. அது மட்டும் இல்லாம அந்த படம் சுத்தமா ஃபிளாப் ஆச்சு பாத்தீங்களா, அது மூலியமா அவங்க ஒரு பெரிய கடன் பிரச்சனைக்கு உள்ள வந்துடுறாங்க. கடனாளிகள்லாம் உடனே கடன் கொடுக்கணும் இல்லைன்னா இந்த வீடை எங்க பேருக்கு எழுதிப்போம் அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமா பிரஷர் போட ஆரம்பிச்சிடறாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஒருத்தர் நம்ம சில்க்கு கிட்ட விசிட்டிங் கார்டு கொடுத்துட்டு போயிருப்பாரு. அந்த பிலிம்ல போய் நம்ம நடிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த பிலிம் ப்ரொடக்ஷன்ல போய் பாக்குறாங்க. அந்த இடத்துல போய் பார்க்கும் போதுதான் தெரியுது அவங்க ப்ளூ பிலிம் எடுக்கிறவங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிறாங்க. அவங்க கிட்டமே போயிட்டு இந்த மாதிரி படத்துல தான் நடிக்க வரலன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கலங்கி போயிட்டு அங்க வந்து கிளம்ப பாக்குறாங்க. அந்த ப்ரொடியூசருமே என்னென்னமோ சொல்லி மனசை மாத்தி அவங்க கிட்ட கட்டுக்கட்ட பணத்தெல்லாம் கொடுத்து எப்படின்னா நடிங்க அப்படின்ற மாதிரி நம்ம சில்க்கு கிட்ட எவ்வளவோ ஃபோர்ஸ் பண்றாரு. ஃபோர்ஸ் பண்றது மட்டும் இல்ல,
இல்லாம அங்க இருக்கிற கொஞ்சம் சரக்கு எடுத்து நம்ம சில்கு கிட்ட கொடுக்குறாங்க. அது குடிச்சவனும் நம்ம சில்கு பயங்கரமா போதையாடுறாங்க. அந்த இடத்துல கிட்டத்தட்ட அவங்க நடிக்கவே போயிடுறாங்க. அந்த மாதிரி சந்தர்ப்பத்துல அங்க போலீஸ்காரங்களும் வந்துடுறாங்க. ஐயோ போலீஸ் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அங்க இருக்க எல்லாருமே தலைதிரிக்க ஓடுறாங்க. நம்ம சில்குமே ரோட்ல இறங்கி ஓடும் போதுதான் அவங்க ஃபர்ஸ்ட் எல்லாம் எப்படி இருந்தாங்க இப்போ ப்ளூ பிலிம் நடிக்கிற அளவுக்கு நிலைமை வந்துருச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட செய்யறாங்க. ஒரு காரோட கண்ணாடியில அவங்க முகத்தை அவங்களே பாத்துக்கிறாங்க. எப்படின்னா படத்துல நடிக்கணும்னு நினைச்ச அந்த மூஞ்சி எங்க, இப்ப பட வாய்ப்பே இல்லாம ப்ளூ பிலிம்ல நடிக்க போன இந்த மூஞ்சி எங்க அப்படின்ற மாதிரி கம்பேர் பண்ணிக்கிறாங்க. கொஞ்ச நாள்ல நம்மளோட லைஃப் எவ்வளவு தலைக்கீழ மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணவும் செய்யறாங்க. அப்படியே தப்பி தவறி முன்ன அவங்க வேலை செஞ்சிருந்தாங்களோ ஒரு அம்மாவோட கடை, அந்த கடைக்கு போயிடுறாங்க. அந்த அம்மாவுமே இந்த கோலத்துல நம்மள பார்க்க கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட மூஞ்சி கொடுத்து கூட பேசாம அங்க இருந்து கிளம்பியும் வந்துடுறாங்க. இந்த விஷயத்தெல்லாம் நினைச்சு தன்னோட வீட்டுக்கு வந்து கண்ணீர் சிந்தி அழுகவே செய்யறாங்க. இன்னொரு பக்கத்துல இந்த டைரக்டர் இருக்காரு பாத்தீங்களா, நம்ம சில்க்குக்கு எதனா ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு அவங்களுடைய அம்மா இருக்காங்கல்ல ஊர்ல, அவங்கள எப்படியோ கன்வின்ஸ் பண்ணி இங்க சென்னைக்கும் கூட்டு வராரு. நம்ம சில்க்குமே போன் பண்ணி உனக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி அந்த டைரக்டர் சொல்றாரு. அப்படியா சரி ஓகே உடனே இங்க கிளம்பி வா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இல்லப்பா நான் ஒரு பார்ட்டி வந்திருக்கேன், இந்த இடத்துல அந்த ஆக்டர்லாம் இருக்கா பத்தியா, அவனுங்க எல்லாருமே வேற இங்க இருக்கானுங்க, இப்ப கிளம்பி வந்து அவ்வளவா நல்லா இருக்காது, நான் காலையில வந்து உனக்கு அந்த சர்ப்ரைஸ் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி நம்ம சில்க்கு கிட்ட சொல்றாங்க. என்னால முடியல, நான் ரொம்ப ரெஸ்ட் எடுக்கணும்னு நினைக்கிறேன், நான் ரொம்ப நாளா ஓடிக்கிட்டே இருக்கேன், அதனால நான் தூங்க போறேன் அப்படின்ற மாதிரி அந்த டைரக்டர் கிட்ட சொல்லிட்டு அவங்க அந்த போனை வைக்கிறாங்க. அந்த டைரக்டருமே ரொம்ப தயாரா இருப்ப போல அதான் தூங்குறா அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு அந்த பெரிய ஆக்டர் இருப்பாரு பாத்தீங்களா, அவங்க கிட்ட போய் பேசும்போதோ நம்ம சில்க பத்தி ஏதோ ஒரு விஷயத்த சொல்றாங்க. அந்த ஆக்டருமே இதுக்கப்புறம் நம்ம சில்க்கு கிட்ட என்ன இருக்கு, இதுக்கப்புறம் அவ வாழ்றதே வேஸ்ட் தான், பட வாய்ப்பே இல்லாம சுமாதானா இருக்கா அப்படின்ற மாதிரி ரொம்ப நக்கலா பேசிடுறாரு. அப்பதான் அவருக்கு ஒரு விஷயம் புரியுது, அவ தூங்க போறேன்னு சொன்னது அவ தூங்கத்துக்கு போலீங்க, அந்த இடத்துல அவ சூசைட் பண்ணி சாக்க போறா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு பதறி அடிச்சுக்கிட்டு அங்கிருந்து நம்ம சில்க் இருக்கிற வீட்டுக்கு போறாங்க. அந்த இடத்துக்கு போய் பார்க்கும் போது நம்ம சில்க் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க அந்த தூக்கு மாத்திரையெல்லாம் எடுத்துக்கிட்டு மர்மமான முறையில இறந்து கிடக்குறாங்க. அதை பார்த்து அந்த டைரக்டர் பயங்கரமா கதறி அழுகிறாரு. அது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற ஒரு லெட்டரை எடுத்து படிச்சு பாக்குறாரு. அந்த லெட்டர்லயுமே நம்ம சில்க்கு என்ன எல்லாருமே ஒரு பொருளா தான் பார்த்தாங்களே தவிர எனக்குள்ளும் ஃபீலிங் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே என்ன மதிக்க கூட செய்யல, எங்க அம்மா கூட என்ன பார்த்தவன கதவு முடிக்கிட்டு போயிட்டாங்க. ஒரு ஆக்டரை தூரத்துல இருந்து ரசிக்கிறதுக்கும் ஒரு பக்கத்துல போய் நடிக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த சினிமா எனக்கு கத்து கொடுத்தது, நான் என்னோட சம்பாரிச்ச காசு வச்சு எத்தனையோ பேருக்கு உதவி செஞ்சிருக்கேன், ஆனா ஒரு கட்டத்துல எல்லா காசும் நான் இழக்கும் போது எனக்கு யாருமே அந்த இடத்துல உதவி செய்யல, நான் ஒரு தனி மரமா இங்க நின்றுகிட்டு இருந்தேன், நான் மேகசீனை புரட்டி பார்த்துக்கிட்டு இருந்தேன், என்னோட போட்டோஸை பார்த்தேன், ஆனா அதுல இருக்க வரிகளை நான் இது வரைக்கும் படிச்சதே இல்லை, அது என்னைக்கு படிக்க ஆரம்பிச்சனோ அன்னைக்குதான் என்னோட வாழ்க்கை மாற ஆரம்பிச்சது, அதுக்கப்புறம் என்னை பத்தி நானே நிறைய கேள்வி கேட்டுக்கிட்டு ஒரு கட்டத்துல இதுக்கு மேல வாழவே கூடாது அப்படின்ற மாதிரி எனக்கு தோணிருச்சு, அதனாலதான் இறந்து போறேன் அப்படின்ற மாதிரி அந்த லெட்டர்ல ரொம்ப உருக்கமா எழுதியிருக்காங்க. சோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அவங்களோட வாழ்க்கையை அவங்க முடிச்சுக்கிறாங்க. கொடுமை என்னன்னா நம்ம சில்கோடைய உடம்பு எரிக்கிறப்போ அந்த டைரக்டரும் நம்ம சில்கோட அம்மாவும் தவிர அந்த இடத்துல யாருமே இல்லைங்க. அந்த டைரக்டருமே நம்ம சில்க நினைச்சுக்கிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி ஒரு பீச் ஓரத்துல உட்காந்து இருக்காங்க. சோ இப்படியே இந்த படத்தோட கதையும் முடியுதுங்க. இந்த படம் ஒண்ணும் நம்ம சில்க் மித்தாவுடைய வாழ்க்கையில நடந்த எல்லா விஷயங்களும் சொல்லி இல்ல, அவங்க வாழ்க்கையில நடந்த சில விஷயத்தை வச்சு இவங்களா சித்தரிக்கப்பட்டுதான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. இன்னமும் நம்ம சில்க் மித்தாவுடைய சாவுல நிறைய மர்மம் இருக்கு அப்படின்ற மாதிரிதான் சொல்லப்படுது. சில பேர் அவங்க கடன் தொல்லியால செத்தாங்கன்னு சொல்றாங்க, சில பேர் அவங்க லவ் ஃபெயிலியர்னால செத்தாங்கன்னு சொல்றாங்க, சில பேர் அவங்க சினிமா வாய்ப்புகள்லாம் இழந்து குடிச்சு குடிச்சு அவங்கள பத்தியான விமர்சனங்கள்லாம் படிச்சு செத்தாங்கன்னு சொல்றாங்க. ஆனா அவங்க எதுக்கு இறந்து போனாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இன்றளவிலும் ஒரு பெரிய கேள்விக்குறியா தாங்க இருக்கு. அண்ட் மேலும் இந்த மாதிரியான வீடியோஸை தொடர்ந்து பார்க்கறதுக்கு எப்ளிம்பையை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.